ஸோ இந்த கேள்வி வந்துட்டு எக்ஸசைஸ் அஞ்சு புள்ளி மூணில் எட்டாவது சம்மில் இருக்குது ரொம்ப எளிமையான ஒரு அஞ்சு மார்க் கேள்வி ரெண்டு குட்டி ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா அந்த சம்மை ஈஸியாக முடிக்கலாம் ஓகே ஒரு பூனை இருக்குது அது ஒரு எக்ஸ் ஒய் தளத்தில் போயிட்டுருக்கான் ஓகே எக்ஸ் ஒய் தளம்னு எதை குறிக்கிறாங்கன்னா ஒரு அச்சை குறிக்கிறாங்க இது எக்ஸு இது ஒய் பூனை எங்கே இருக்குது ஆறுக்கமாக நாலில் இருக்குது ஆறுன்றது ஓகே புள்ளி எழுதுறேன்னா ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அஞ்சு ஆறு அதே மாதிரி இந்த பக்கம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இப்படி வச்சுக்குவோம் ஆறுக்கு மா நாளில் பூனை இருக்கான் எக்ஸுன்றது ஆறு ஒ ஒய்ன்ற ஆறு ஸோ எக்ஸ் ஆறு இங்கே இருக்குது ஒய் நாலு இங்கே இருக்குது ரெண்டுமே சேரக்கூடிய புள்ளி பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் இந்த இடத்துல ஒரு பூனை இருக்குது ஓகேவா இந்த இடத்துல ஒரு பூனை இந்த புள்ளியில் இருக்குது இந்த பூனை என்ன பண்ணுதுன்னா இன்னொரு புள்ளியில் வைக்கப்பட்ட ஒரு பால் பாட்டில் ஒரு பாலை நோக்கி போகுது ஓகே ஒரு மில்க் பாட்டிலை நோக்கி போகுது ஸோ அந்த புள்ளி எங்கே இருக்குதுன்னா மைனஸ் அஞ்சு மைனஸ் பதினொன்று இங்கே ரெண்டுமே ப்ளஸ் நம்பர்களாக இருக்கிறதுனால இந்த ஆச்சை நான் பயன்படுத்த முடியாது இந்த எக்ஸ் அப்படியே நான் தொடச்சி இந்த பக்கம் போடுறேன் இந்த பக்கம் போட்டால் எனக்கு மைனஸ் வரும் அதே மாதிரி ஒய் அணி அப்படியே கீழே கொண்டு போனேன்னா ப்ளஸ் வரும் சரி இங்கே ஒய்க்கான மைனஸ் வரும் ஸோ இப்போ எக்ஸுக்கான மதிப்பு போடலாம் இப்போ இந்த பக்கம் மைனஸில் தானே இருக்கும் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு ஸோ எனக்கு எங்கே இருக்குது மைனஸ் அஞ்சு வரைக்கும் வந்தால் போதும் ஏன்னா இது தான் என்னோடய புள்ளி அப்போ இந்த புள்ளி எடுத்துக்குவோம் ஒய்யில் மைனஸ் பதினொன்று இருக்குது அப்போ இங்கே இந்த பக்கம் புள்ளி போடுவோம் மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு மைனஸ் மூணு மைனஸ் நாலு இப்படியே புள்ளி போட்டே போனேன்னா சரி எழுப்பி போடுவோம் நானே மைனஸ் அஞ்சு மைனஸ் ஆறு மைனஸ் ஏழு மைனஸ் எட்டு நீங்கள் போடுறப்ப புள்ளியெல்லாம் வைக்காதுங்க இந்த நியர் கூடவே போடுங்க மைனஸ் ஒம்பது மைனஸ் பத்து மைனஸ் பதினொன்று இங்கே இங்கெங்கும் இருக்குது அப்போ மைனஸ் அஞ்சுக்கமாக பதினொன்று இல்லையா மைனஸ் அஞ்சுக்கமாக மைனஸ் பதினொன்று மைனஸ் அஞ்சு இங்கே இருக்குது மைனஸ் அஞ்சு இவன் மைனஸ் பதினொன்று இங்கே இருக்குது அப்போ இதோடைய புள்ளி வந்து இங்கே இருக்குது ஓகேவா இது இணைக்கப்பட்ட கோடு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் நீங்கள் ஸ்கேல் பென்சிலாக வச்சு நேராக போடுங்க நான் அப்படியே போடுறதுனால இப்படி இருக்குது இந்த பாதையில் போய் தான் அந்த பால் குடிக்கணும் இங்கே ஒரு பால் இருக்குது பூனை வந்து இப்படி தான் வந்து பால் குடிக்கணும் இப்படியும் வரலாம் இந்த பூனை நினச்சதுன்னா இப்படியே போயிட்டு இப்படியே போயிட்டு ஓர் சுற்றிட்டு இப்படியே போயிட்டு இப்படியே இப்படி இப்படியே போயிட்டு இப்படி 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 கூட அந்த பால் குடிக்கலாம் இல்லை இப்படி கூட பால் குடிக்கலாம் எப்படி வேணாலும் போகலாம் ஆனால் பூனை வந்து குறைந்தபட்ச தூரத்தில் தான் போயிருக்கேன்னு கண்டுபிடிக்கணும் பயணம் அந்த பய பயணம் வந்துட்டு குறைந்தபட்ச தூரத்தில் தான் இருக்கு ஓகேவா ஷார்ட்டஸ்ட்டு பாசிபிள் குறுகிய தூரம் பயணித்து பால் அருந்த விரும்புகிறது அப்படின்னா அது எவ்வளோ குறுகிய தூரத்தில் எப்படி போகணும் நீங்கள் எப்படி சொல்லணும் ஓகேவா அந்த குறுகிய தூரத்தை நம்பராக கொடுக்காதீங்க எனக்கு ஒரு சமன்பாடாக கொடுங்க ஒரு ஈக்குவேஷனாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே அந்த பூனை எப்படி வேணாலும் போட்டோம் ஆனால் வந்து எனக்கு வந்து நம்பராக கொடுக்காத எனக்கு வந்து சமன்பாடாக கொடுன்றாங்க ஒரு குறுகிய பாதை ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா இது அந்த ஃபார்மில் எழுதிக்கோங்க ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் நீங்கள் படம் போடுறப்ப இந்த மாதிரி அழகாக படம் போட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மார்க் கிடைக்கும் உங்களுக்கு அஞ்சு மார்க்கில் ஓகேவா ஸோ ஒய் மைனஸ் ஒய் ஒன் எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இதில் எம்மோட மதிப்புன்றது இங்கே எதுவும் கொடுக்கல இங்கே ரெண்டு புள்ளி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க இல்லையா அப்போ எம்மை மட்டும் நீ கண்டுபிடிக்கிறேன்னா இந்த ஃபார்மிலாக பயன்படுத்தணும் இது ரெண்டையுமே நம்ம பயன்படுத்தி கண்டுபிடிக்கப்போம் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குறாங்க புள்ளி கொடுத்துருக்குறாங்க ஆறுக்கமாக நாலு மைனஸ் அஞ்சுக்கம்மா மைனஸ் பதினொன்று இந்த புள்ளியில் இது வந்து எக்ஸ் ஒன்னை குறிக்கும் இது ஒய் ஒன்னை குறிக்கும் இது எக்ஸ் டூவை குறிக்கும் இது ஒய் டூவை குறிக்கும் இப்போ என்ன முதல்ல கண்டுபிடிக்கலான்னா எதோ எதை வேணாலும் கண்டுபிடி நான் எப்படி கண்டுபிடிக்குமா இல்லை எம்மை முதல்ல கண்டுபிடிச்சிக்கிறேன் எம்மோட மதிப்பு என்ன வரும் ஒய் டூ ஒய் டூவோட மதிப்பு மைனஸ் பதினொன்று மைனஸ் பதினொன்று மைனஸ் ஒய் ஒன்னோட மதிப்பு என்ன நாலு எக்ஸ் டூவோட மதிப்பு என்ன மைனஸ் அஞ்சு ஃபார்முல ஒரு மைனஸ் இருக்குது அதை போட்டுக்கோ எக்ஸ் ஒன்னுடைய மதிப்பு என்ன ஆறு அப்போ எம்முடைய மதிப்பு என்ன வரப்போகுதுன்னா ரெண்டுமே ஒரே குறிகள் கொண்டிருக்கு மைனஸ் மைனஸ் ரெண்டுமே ஒரே குறியை இருந்துச்சுன்னா கூட்டணும் நம்பர் மை பதினொன்றைய நாளையும் கூட்டினா பதினஞ்சு பெரிய நம்பரில் மைனஸ் இருக்குல்ல மைனஸ் பதினஞ்சு இங்கே ரெண்டுலேயுமே ஒரே குறிகள் இருந்தாலும் கூட்டு ஆறு அஞ்சு பதினொன்று பெரிய நம்பரில் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பதினொன்று மைனஸ் மைனஸ் அடிச்சிட்டீன்னா எம் இஸ் ஈக்குவல் டு எம்இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு பை பதினொன்றுன்னு வரும் இது முதல் பதில் நமக்கு தேவையானதில் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இப்போ எம்மோடய வேல்யூ எடுத்து இதில் போடுங்க இந்த ஃபார்முலா என்ன ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எம் பெருக்கல் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் ஒய் மைனஸ் இதில் ஒய் ஒன் என்ன இருக்குப்பாரு எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ ஒய் ஒன் ஒயிட்டு வந்து நம்ம தானே போட்டோம் ஒய் ஒனோட மதிப்பு நாலு எம்மோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம் பதினொன்னு பதினஞ்சு பை பதினொன்று X- மைனஸ் இப்போ நல்ல கவனி Y இக்கு தவரதலாக எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ் டூ ஒய் இருக்கு தான் x1 அப்போ எக்ஸ் ஒன்னுடைய மதிப்பு என்ன இங்கே ஆறு அதையும் எடுத்து போட்டுக்கோ ஈக்குவல் டூ ஒய் மைனஸ் நாலு ஓகேவா இந்த 11 இங்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோ வகுத்தல்ல இருக்குது ஈக்குவல் TO தாண்டி வரப்போ நீக்கணும் பதினொன்னோட ஸோ பதினொன்று ஈக்குவல் டு அந்த பதினஞ்சு அப்படியே வச்சுக்கோ எக்ஸ் மைனஸ் ஆறு பதினொன்னையும் ஒய்யும் பிரச்சனா பதினொன்று ஒய் பதினொன்னையும் மைனஸ் நாலையும் இருக்குன்னா மைனஸ் நாற்பத்தி நாலு பதினஞ்சு எக்ஸையும் இருக்குன்னா பதினஞ்சு எக்ஸு பதினஞ்சையும் மைனஸ் ஆறையும் இருக்குன்னா மைனஸ் தொண்ணூறு இப்போ எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துரு மைனஸ் லெ சரி லெவன் ஒய் மைனஸ் நாற்பத்தி நாலு 15x இந்த பக்கம் வந்தா வந்தால் மைனஸ் ஆகும் ஏனா இங்க குறி இல்லனா ப்ளஸ் இருக்கு நடத்தும் மைனஸ் நைன்ட்டி இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் நைன்ட்டி ஆகிடும் ஈக்குவல் டு ஜீரோ பதினொன்று ஒய்யே இந்த மைனஸ் இந்த பக்கம் போட்டுக்கோ மைனஸ் பதினஞ்சு எக்ஸு நம்பர்லாம் ஒரு பக்கம் விழுக்குவோம் ப்ளஸ் தொண்ணூறு மைனஸ் நாற்பத்தி நாலு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ பதினொன்று ஒய் மைனஸ் பதினஞ்சு உனக்கு நாற்பத்தி கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் ஒய் எல்லாம் வரிசையாக எழுது ஸோ மைனஸ் ப்ளஸ் பதினொன்று ஒய் ப்ளஸ் நாற்பத்தாறு ஈக்குவல் டு இதோடு முடிச்சுக்கலாம் இல்லை இன்னும் அழகாக நான் எழுதுணுன்னா x ப்ளஸில் மாற்றிக்கலாம் அப்போ எல்லாத்தையுமே குறியை மாற்றி எழுது இங்கே மைனஸை ப்ளஸாக மாற்றிடு பதினஞ்சு எக்ஸு இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக எழுதிடு மைனஸ் பதினொன்று ஒய் இந்த ப்ளஸ்ஸை மைனஸாக எழுதிடு மைனஸ் நாற்பத்தாறு இதுதான் நமக்கு தேவையான பதில் ஓகேவா ரொம்ப எளிமையான பதில் நீங்கள் கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு நான் படமாக வரைஞ்சிக்கிட்டேன் எனக்கு கேள்வியை தெளிவாக சொல்கிறா எனக்கு வந்து ஈக்குவேஷன் வேணும் ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் டிஸ்டன்ஸுக்கு குறுகிய மிக குறு பயணத்துறை தொலைவுக்கான ஃபார்மு ஈக்குவேஷன் கேட்குறாங்க பாட்டை கேட்குறாங்க அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாவை நம்ம பயன்படுத்துகிறோம் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ முதல்ல எம் கண்டுபிடிப்போம் இதில் கொடுக்க மதி மதிப்பில் ரெண்டு புள்ளியில் ஒன்று எக்ஸ் ஒன் ஒய் ஒன் ஒன்று எக்ஸ் டூ ஒய் டூ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் எம்மோட மதிப்பு ஓகேவா அடுத்தது நம்ம இதை கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலாவில் போடுங்க ஒய் ஒன் எக்ஸ் ஒனுக்கு மதிப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு சம் இந்த சம் இதை விட ஈஸியாகலாம் ஒரு அஞ்சு மார்க் கிடைக்காது ஸோ அந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸ்ன்னா ரொம்ப சிரமப்பட்டுட்ருப்பாங்க பாஸ் ஆகிறதுக்கே இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரீ தானே எல்லோரும் படிக்கட்டும் ஸோ ஏதோ ஒரு விதத்தில் எல்லாேருக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு சம்மில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பாய்